முறைகள் கொடுக்கல் வாங்கல் மூலம் வர்த்தக சந்தையில் நட்டம் ஏற்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் ஆராயுமாறு ஜனாதிபதி ஆணைக்குழு இன்று கணக்காய்வாளர் நாயகத்திற்கு ஆலோசனை வழங்கியது. குறிப்பிடப்பட்ட தொகையை விட அதிக விலைக்கு முறைகளை ஏலத்தில் விட்டமை முறையற்ற விடயம் என கணக்காய்வாளர் நாயகம் காமினி விஜயசிங்க இன்று ஆணைக்குழு முன்னிலையில் குறிப்பிட்டுள்ளார். 40 பில்லியனை மாத்திரம் இதன் மூலம் பெற்றுக் கொண்டிருந்தால் அரசாங்கத்திற்கு தேவையான எஞ்சிய தொகை வங்கி மேலதிகப்பற்று அல்லது மற்றொரு ஏலத்தின் மூலம் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொண்டிருக்க முடியும் என கணக்காய்வாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இந்த ஏலத்தின்போது 142.42 பில்லியன் பெறுமதியான விலை மனு கோரலில் 77.32 பில்லியன் பெறுமதியான விலை மனுவை இலங்கை மத்திய வங்கி ஏற்றுக்கொண்டுள்ளது. கணக்காய்வாளர் நாயகத்தின் தகவலின்படி மேலதிகமான 37.432 பில்லியன் விலை மனுவை பெர்பச்சுவல் ட்ரெசரிஸ் நிறுவனம் பெற்றுக் கொண்டுள்ளதுடன் எஞ்சிய 40% முதல்நிலை பங்காளர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது.